நம்ம சேனல் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோ யூடியூப்ல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா அது பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னியாகுமரி மாவட்டம் வெள்ளிக்கோடு பகுதியை சேர்ந்தவர் தான் ரூபஸ் ஜெரால்ட். காட்டாத்துறை கிராமத்தை சேர்ந்த தேவகுமாரியை 15 வருடங்களுக்கு முன்பு காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமணத்துக்கு பின்னர் வரதட்சணை தகராறு ஏதும் வந்துவிடக் கூடாது என்று பெண்ணின் பெற்றோர்கள் 10 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 101 சவரன் நகையும் கொடுத்துள்ளனர். ஒரு மகன் மற்றும் ஒரு மகள் என குடும்ப வாழ்க்கை சுமூகமாக சென்று கொண்டிருந்த நிலையில் முகநூலில் மூழ்கி கிடந்த ரூபஸ் ஜெரால்டுக்கு முகநூலில் கிடைத்த தோழியால் குடும்ப வாழ்க்கையில் சிக்கல் உருவானது. தினமும் பல மணி நேரம் முகநூலில் சாட்டிங் செய்த ரூபஸ் அந்த பெண்ணை காதல் வலையில் வீழ்த்தினார். மூலச்சல் பகுதியை சேர்ந்த 22 வயதான அந்த இளம் பெண்ணினம் பித்து பிடித்து அடைந்த ரூபஸ் மனைவியின் நகை மற்றும் பணத்தை எடுத்து முகநூல் காதலிக்கு செலவு செய்ய தொடங்கியுள்ளார். காதலியுடன் கேரளாவுக்கு சென்று காதலை வளர்த்து வந்த ரூபஸின் லீலைகள் ஒவ்வொன்றாக அவரது மனைவிக்கு தெரிய வந்தது. தட்டி கேட்ட மனைவியிடம் சண்டையிட்டு அவரையும் குழந்தையும் தாய் வீட்டுக்கு விரட்டிவிட்டதாக கூறப்படுகிறது. முகநூல் காதலியை தனது வீட்டிற்கு அழைத்து வந்து பொழுது கழித்தும் வந்துள்ளார் ரூபஸ். இதனை அவரது அக்கம் பக்கத்தினர் மனைவிடம் தெரிவித்துள்ளனர். பின்னர் இருதரப்பு பெரியவர்களும் சமாதானம் பேசி ரூபஸை முகநூல் காதலியை கைவிடச் செய்து மனைவிடம் சேர்த்து வைத்துள்ளனர். ருசி கண்ட பூனையாக பலம் வந்த ரூபஸ் மனைவிக்கு தெரியாமல் மூலச்சல் பகுதியில் வாடகைக்கு வீடு பிடித்து முகநூல் காதலியுடன் ரகசியமான குடித்தனம் நடத்தி வந்துள்ளார். இந்த விவரம் தெரிந்து அதிர்ச்சியடைந்த தேவகுமாரி தனது தாய் வீட்டிற்கு சென்றதோடு கணவனின் காதல் அட்டகாசம் குறித்தும் காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த ரூபஸ் 20 பேர் கொண்ட கூலிப்படை கும்பலை அழைத்து கொண்டு மனைவியை கொலை செய்யும் திட்டத்துடன் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். அப்போது அங்கு மனைவி இல்லாததால் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கி சூறையாடியதோடு வீட்டிலிருந்த நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்றதாக காவல் நிலையத்திலும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. முதல் காதலின் மோகம் தீர்ந்த நிலையில் முகநூல் காதலியிடம் சிக்கி கூலிப்படையுடன் தலைமறைவான ரூபஸை அவரது கூட்டாளிகளையும் காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகிறார்கள்.